மனிதருடைய வாழ்க்கையில இதை சாதாரணமாக நாம் பார்க்க முடியும். உங்களுக்கு எவ்வளவு வேதனை இருந்தாலும், எவ்வளவு பாடுகள் இருந்தாலும், உள்ளம் உடைந்து போயிருந்தாலும், நீ அழுகையோடு கூட கண்ணீரோடு கூட தேவனிடத்தில் வருவாய் என்றால், நீ வந்த விதமாக அதே துக்கத்தோடு, அதே வேதனையோடு, அதே பாரத்தோடு, அதே கலக்கத்தோடு, என் தேவன் உன்னை ஒரு நாளும் திருப்பி அனுப்புகிறவர் அல்லவே அல்ல. உன்னுடைய மனவேதனைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நீ சொல்லும்போது தேவன் என்ன செய்வார் என்றால், உன்னுடைய பாடுகள், பாரங்கள் எல்லாவற்றையும் தம்முடைய தோள்களின் மீது சுமந்து கொள்வார். உனக்கும் எனக்கும் நமக்கும் தம்முடைய இளைப்பாறுதலை, சமாதானத்தை அருளிச் செய்து விடுவார். எனவேதான் முழங்கால் படியிடும்போது பொதுவாக பாரத்தோடு, வேதனையோடு கூட தேவ சன்னதியில் வந்து முழங்கால் படியிடுகிறோம். ஆனால் மனதில் உள்ள எல்லாவற்றையும் தேவனிடத்திலே சொன்ன பிறகு கவனிப்பீங்க, அவ்வளவு அமைதி, அவ்வளவு நிம்மதி. ஒரு 50 கிலோ அரிசி மூட்டை அங்கே மேலே இருக்கு. அந்த அரிசி மூட்டை கொஞ்ச நேரம் சுமக்க முடிஞ்சது, அதுக்கப்புறம் உங்களால் அதை சுமக்க முடியல. கழுத்து முதுகெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஐயோ, என்னால் சுமக்க முடியலை, அவ்வளோதான் என் கதை என்று நினைக்கிற சமயத்தில் யாரோ ஒருத்தர் ஓடி வந்து அந்த அரிசி மூட்டை உங்கள் தோளில் இருந்து அப்படியே எடுத்துக்கிறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? அப்பாடா, அப்படித்தானே? அப்போ அந்த பாரம் இறங்கிடுச்சா இல்லையா? பாரம் குறைஞ்சிடுச்சா இல்லையா? குறைஞ்சிடுச்சு. துக்கத்தோடும், வேதனையோடும், விசாரத்தோடும், அல்லது டிப்ரெஷனோடோ, டிஸ்கரேஜ்மெண்ட்டோடோ, டிஸப்பாயின்ட்மெண்ட்டோடோ தேவனிடத்தில் வந்து நீ முழங்கால் படியிட்டு உன் மனபாரத்தையெல்லாம் சொன்ன பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் உனக்கு தெரியாமலேயே அந்த பாரம் எல்லாம் எங்கேயோ காணாமல் போயிடும். அந்த வேதனையெல்லாம் காணாமல் போயிடும். உள்ளே இருந்த பயமெல்லாம் காணாமல் போயிடும். அப்போ என்னதான் நடந்தது யோசிச்சு பாருங்க. என்ன நடந்தது? உங்கள் பாரம் குறைஞ்சிருச்சா? பாரம் இல்லாமல் ஆயிடுச்சா? அதனால தானே ஒரு ரிலாக்ஸ் உங்களுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ தானே உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தோணுது, அப்படி தானே? கவனிங்க, என்ன நடக்குதுன்னா, நீ உன்னுடைய அறைக்குள்ளே முழங்கால் படியிட்டு உன்னுடைய பாரம் எல்லாவற்றையும் கூட சுமக்க முடியாமல் தேவனிடத்தில் நீ சொல்லுகிற போது, பரலோகத்திலிருந்த தேவன் உன் அறைக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறார். பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற தேவாதி தேவன் உன் அருகிலே வந்தார். உன்னிடத்தில் வந்தது மட்டுமல்ல, உன் மீதிருந்த அந்த பாரம், பழு எல்லாவற்றையும் எடுத்து தம்மீது போட்டுக்கொள்கிறார். அதனால்தானே உனக்கு அந்த ரிலாக்ஸ், அதனால்தானே உனக்கு அந்த நிம்மதி வந்தது. அதனால்தானே உன்னுடைய இருதயம், அந்த வேதனையோடு இருந்த உன்னுடைய இருதயம், அதாவது நாம் பார்க்கிறோம் அல்லவா, மன்றாடுகிற இருதயம், விண்ணப்பம் செய்கிற இருதயம், ஜெபித்து விண்ணப்பம் பண்ணின இருதயம் இப்போ என்ன செய்துங்க? துதிக்க ஆரம்பிக்கிறது. தேவனே என்னை தப்புவீங்க, என்னை ரட்சியுங்க என்று சொன்ன தாவீது, தேவனே உம்மையே துதிப்பேன், உம்மையே ஸ்தோத்தரிப்பேன் என்று துதியோடு கூட தன்னுடைய ஜெபத்தை அவன் முடித்தான். காரணம் என்னவென்றால், நீரின் பாரத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டீரே, மறைந்திருந்து சத்துருக்கள் எல்லோரையும் கூட என்னை விட்டு விலக்கி விட்டீரல்லவா, என்னை ரட்சித்து விட்டீரல்லவா, என்னை காப்பாற்றி விட்டீரல்லவா, எனவே உம்மையே ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். ஜெபத்தோடு கூட நீ இவைகளையெல்லாம் ஆரம்பிக்கிறாயோ, துதித்தலோடு கூடவே அதை நீ முடிப்பாய். தாவீதை புகழ்ந்தவர்களே, தாவீதினுடைய அன்பை ருசி பார்த்தவர்களே தாவீதுக்கு விரோதமாக எழுந்து நின்றார்கள். அதை கண்ட தாவீது சோர்ந்து போய்விட்டான், வேதனைக்கு ஆளானான். எனவேதான் அப்படி மன்றாடுகிறான். அவன் ஜெபத்தை தேவன் கேட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று உன்னை பாடுபடுத்துகிறவர்கள் யார்? உன்னை காயப்படுத்துகிறவர்கள் யார்? உன்னை மனவேதனைப்படுத்துவோர் யார்? சத்துருக்களா? இல்லையே, அப்போ அவன் உனக்கு பரிச்சயமானவங்க தானே, உன்னை அன்பை பெற்றுக்கொண்டவர்கள் தானே, உன்னை புகழ்ந்தவர்கள் தானே, உன்னோடு கூட வேலை செய்கிறவங்க தானே, உன்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் தானே. வார்த்தைகளால் காயப்படுத்துகிறார்கள். உன் வாழ்க்கையின் மீது உனக்கு விரக்தி ஏற்படும்படி செய்கிறார்கள். நிம்மதி இழக்கச் செய்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷத்தை இழக்கச் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவைகள் நடக்கும்போது வியாகுலப்படாதே, துக்கப்படாதே. தாவீதின் வாழ்க்கையிலே நடந்தபோது உன்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது. ஆனால் ஒரு நல்ல செய்தி, உன்னுடைய அறிவு திறமையின் மீது சார்ந்தில்லாமல், உன்னுடைய பலத்தின் மீது நீ சார்ந்து நில்லாமல், தாவீதைப் போல தேவனை மாத்திரம் சார்ந்து பற்றிக்கொள். அது எவ்வளோ பெரிய ஆபத்தாக இருந்தாலும் சரி, அது எவ்வளோ பெரிய அபாயம் போல தோன்றினாலும் சரி, அது எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு நஷ்டத்தை உனக்கு கொண்டு வருவதைப் போல தோன்றினாலும் சரி, தேவனை சார்ந்து பற்றிக்கொள். என் தேவன் தாவீதை தப்புவித்ததைப் போல உன்னையும் கூட தப்புவிப்பார். உன் கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து ஆனந்தமாக அதை மாற்றிவிடுவார். அது அவரால் மட்டும்தான் சாத்தியம். உன் நேசிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்றால், நீ முழங்காலில் நின்று விண்ணப்பிக்கிற போது, மன்றாடுகிற போது, பரலோகத்திலிருந்து ஒரு ஆண்டவர் இறங்கி வருவார். உன்னுடைய அந்த சிறிய அறைக்குள்ளே வந்து விடுவார். உன்னுடைய ஜெப விண்ணப்பத்தை கேட்பது மட்டுமல்லாது, உன் உள்ளத்திலே இருக்கின்ற பாரத்தை இறக்கி விடுவார், கலக்கத்தை எல்லாம் எடுத்து விடுவார், நல்ல நாட்களை அருளி செய்வார். நீ ஒற்றை ஆள் அல்ல. இந்த உண்மையை மாத்திரம் மறந்துவிடக்கூடாது என்று தாவீது சேவித்த தேவனையே நீயும் நானும் சேவிக்கிறோம் என்பதை விசுவாசித்து, ஆண்டவரே நீரே என் பலம் அப்பா, நீரே என் ரட்சிப்பின் கோட்டை ஆண்டவரே, நீரே என் அடைக்கலம் ஐயா, நீர்தான் என்னை விடுவிக்கிறவர் ஆண்டவரே, நீரே என்னை எழுப்புகிறவராயிருக்கிறீர், நீரே என்னை காப்பாற்றுகிறவராயிருக்கிறீர், நீர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஒரு இடத்துல ஜெபிக்கலாமா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டமாக ஆண்டவரே தாவீது செய்த ஜெபத்தின் மூலமாக இன்று எங்களோடு பேசியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தாவீது ஆபத்திலே இருந்தான். அவன் விண்ணப்பம் பண்ணினான், மன்றாடினான், பிரார்த்தனை செய்தான், முழு இருதயத்தோடு கூட உம்மை துதித்தான். பிரார்த்தனையோடு கூட மன்றாடுதலோடு கூட ஆரம்பித்த அந்த ஜெபம் என்பது உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்தரித்து உமக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே அதை முடித்தான். காரணம் என்னவென்றால் அவனுடைய ஜெபத்துக்கு செவிசாய்த்தீர் ஆண்டவரே. அன்று தாவீதை சந்தித்தீர், அபாயத்திலிருந்து அவனை விடுவித்தீர், தாவீதை அபிஷேகம் பண்ணின நீர். தாவீது அந்த சிங்காசனத்திலே அமர்ந்து ஆளுகையை ஆரம்பித்து தன்னுடைய யாத்திரையை முடிக்கிற வரைக்கும் நீர் தாவீதை விட்டுவிடவே இல்லை. அதேபோல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என நினைத்திருக்கிறீரோ, எங்களுக்காக என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறீரோ, அவைகளை எங்கள் வாழ்க்கையிலே நீர் நிறைவேற்றுகிற வரைக்கும் எங்களை விடவே மாட்டீரப்பா. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், நான்கு சுவற்றுக்கு மத்தியிலே எங்கள் வீட்டிலே தாவீதை போல ஆண்டவரே எங்கள் கண்களை ஏறெடுத்து உம்மிடத்திலே ஜெபிக்கிற கிருபை எங்களுக்கு அருளி செய்யுங்கப்பா. அதன் மூலம் எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதகரமாய் மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், இன்று கேட்ட இந்த சுருக்கமான செய்தி உண்மையாகவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள், 10 பேருக்காவது ஷேர் செய்யுங்கள். அதே போல் உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதி உங்களுடைய அபிப்பிராயத்தையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தேவனுக்கு சித்தமானால் நாளை சந்திக்கலாம். ஷலோம்.